வாழ்க வளம்புடன் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வயிற்றில் புண்ணு இருக்குது அதே மாதிரி வாயில் அந்த உதட்டில் ரெண்டு பக்கம் புண்ணு இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உதடு வெந்து போய் வெடித்து வெடித்து போயிருக்கோம் அதுமாரி நாக்கில் பார்த்திங்கன்னா முட்டு 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 முட்டா தொண்டை விரலையும் எதுவுமே சாப்பிட முடியாது ஒரு காரம் எதுவும் ஒரு தண்ணி குடித்தா கூட அந்த அளவுக்கு எரிங்கும் சில பேருக்கு அவ்வளோ சூடு அவ்வளோ உஷ்ணம் தாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி இந்த ஜுரம் மூக்கடைப்பு தலைப்பாரம் சளி இருமல் அந்த விசக்கடி விசக்கடி விசக்கடிச்சாக்கா விசப்பூச்சி எந்த பூச்சி தின்னுது நம்ம என்ன எதை கண்டோம் ஏதோ ஒரு பூச்சி பிடுது இதையெல்லாம் சரி செய்யறதுன்னா நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதை வச்சு இதையெல்லாம் எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அந்த மூலிகை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மூலிகை தான் தும்பச்செடி நம்ம தும்பத்தையே தீக்கக்கூடியது இது வந்து சாமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ இந்த பூவை வச்சு சிவனுக்கு ந அதாவது சிவனுக்கு சாமி கும்பிடுவாங்க இதை வச்சு படைப்பாங்க இது வந்து இந்த இருபத்தோரு மலர்களெலாம் இதுவும் ஒரு மர மலர் இது வந்து பிள்ளையாருக்கு படைக்கிறது இதை வச்சு பிள்ளையாருக்கு படைப்பாங்க ஆஞ்சநேயருக்கு படைப்பாங்க படைப்பாங்க சாமிக்கு ரொம்ப உகந்த பூ இந்த தும்பப்பூ இந்த இலையை பார்த்திங்கன்னா இந்த செடினாலே ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி தான் இந்த பூவை கொண்டு வச்சு அதுக்கு நம்ம படைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கஷ்டங்களில் பாதி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தும்ப பூவை மட்டும் ஒரு கைப்பிடி அளவு பறிச்சிக்கணும் பறித்து நல்லா கழிவு விடணும் கழுவி விட்டு ஒரு இரநூறு பாலில் நல்லா பால் நல்லா கொதித்து வரும்போது போட்டு இதையும் போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சி இந்த நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா அந்த சர்க்கரையில் பாதியை போ ஒரு பா ரெண்டு ஸ்பூன் அள்ளி போடணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இரநூறு பால் வந்து நூறு பால் வரணும் அந்த மாதிரி காய்ச்சி நல்லா ஆரணத்துக்கு பிறகு இந்த சாப்பிட முடியலை எனக்கு உம்முறு கூட இறக்க முடியலை அளவுக்கு எனக்கு பைத்தையும் வலிக்குது தொண்டையும் வலிக்குது நாக்கு புண்ணு விரட்ட முடியலை நாக்கை உதட்டிலையும் புண்ணாக இருக்குது உம்முறை இறக்க இறக்க முடியலை எதுவுமே சாப்பிட முடியலைன்னு சொல்கிறவங்க மூணு வேளை சாப்பிட்டா போதுங்க இந்த தும்ப பாலில் காய்ச்சி அப்படியே குணமாயிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசக்கடிக்கு விசக்கடிக்கு இப்போ ஒரு பூச்சி கடிச்சு பிடுது ஒரு ஏதோ ஒன்று கடிச்சு பிடுதுன்னு வச்சுங்களேன் இந்த இலையை ஒரு கைப்பிடி அளவு பறிக்கணும் பறித்து நல்லா அப்படி கசக்கணும் கசக்கி அப்படியே இந்த சாரை வந்து ஒரு ஒரு கிண்ணத்துலையோ இல்லை பாலடையிலையோ இப்படி கசக்கி இப்படியே புளிஞ்சு வச்சிடணும் புளிஞ்சி அந்த சாரை மட்டும் நல்லா ஒரு ஐம்பது மில்லிக்கு புழிஞ்சி எடுத்துக்கிட்டு அதை கையால் தொட்டு தொட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல இந்த அரி அரிச்ச இடம் பூரா தடித்து தடித்து போயிருக்கு பாருங்க அந்த விசகடினால தடித்து போயிடும் சில பேருக்கு மேலு பூரா அப்படியே தடித்து தடிச்சு தடிச்சு போயிடும் இது இதை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கடித்த இடம் பூசி விடணும் பூசிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அப்புறம் ஒரு சீயாக்கா பொடி போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி குளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மூணு வேலை குளித்தா அந்த விசகடியை சுத்தமாக மறைஞ்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலை பாரம் மூக்கடைப்பு அந்த சளி அந்த இருமல் இதுக்கெல்லாம் சொன்னோம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் இது என்ன செய்யணும்னா ஒரு கைப்பிடி அளவு இலையை பறிக்கணும் பறித்து நல்லா சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டு இதை வந்து வெந்நீரை காய வச்சு அந்த இலையை வந்து அந்த வெந்நீருக்குள்ளே போடணும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்ச பொடி ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு இது மூணையும் நல்லா கொதிக்கணும் கொதிக்க மூடி வச்சு எரிக்கணும் ஏன்னா அந்த இதில் உள்ள இந்த வாசம் வந்து வெளியில் போகக்கூடாது அந்த கொதிக்கும்போது நல்லா சுமல் நல்ல வாசமாக அடிக்கும் இது வந்து வெளியில் போகாமல் அப்படியே மூடி வச்சு எரிக்கணும் மூடி வச்சு எரித்து இதை அப்படியே மெதுவாக கீழே இறக்கி வைக்கணும் இறக்கி வச்சு நம்ம ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தலையில் கொத்துருக்கிற தண்ணி தலைப்பாரம் அந்த மூக்கடைப்பு அந்த நெஞ்சில் கட்டியிருக்கிற சளி இருமல் தும்மல் எல்லாமே முற்றிலுமே குணமாயிடுங்க இதை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்